கோயம்பேட்ல பாஷம் பாஷ்ரம் இன் கிரௌண்ட் ரெசிடன்சஸ் ஸ்பெஷல் பிரைஸ் ஸ்கொயர் ஃபீட் வரும் செவன் ஃபைவ் டபுள் நைன் ஓன்லி ஃபார் புக்கிங் கால் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் செவன் ட்ரிபிள் செவன் இந்திய அரசியலில் கடந்த சில வருடங்களாக பிரசாந்த் கிஷோரின் பெயர் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்து வருகிறது இரண்டாயிரத்து பதினான்கில் பிரதமர் மோடிக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்த பிரசாந்த் கிஷோர் அதன் பின்னர் பாஜகவில் இருந்து விலகி மற்ற கட்சிகளுக்கு வேலை செய்ய ஆரம்பித்தார் ஆந்திராவில் ஜெகன்மோகன் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் மேற்குவங்கத்தில் மம்தா பானர்ஜியின் வெற்றியில் பிரசாந்த் கிஷோர் மிக முக்கிய பங்காற்றினார் அதிலும் மேற்குவங்கத்தில் மம்தா பானர்ஜியின் அபார வெற்றிக்கு பிறகு பிரசாந்த் கிஷோரின் செல்வாக்கு பல மடங்கு அதிகரித்துள்ளது பாஜக பல மாநில சட்டமன்ற தேர்தல்களில் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறது இந்நிலையில் சமீபத்தில் பிரசாந்த் கிஷோர் சரத்பவாரை பலமுறை சந்தித்துள்ளது பல யூகங்களுக்கு வைத்திட்டுள்ளது தேசிய அளவில் பாஜகவுக்கு எதிராக உள்ள கட்சிகளை ஒரு அணியில் சேர்க்க பிரசாந்த் கிஷோர் வேலை செய்து வருவதாக பேச்சுக்கள் அடிபட்டன ஆனால் காங்கிரஸ் கட்சி இல்லாமல் இன்னொரு அணி உருவாக சாத்தியம் இல்லை என்பதை ஸ்டாலின் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சித் தலைவர்களும் தொடர்ந்து கூறி வருகின்றனர் ஆனால் காங்கிரஸ் கட்சியோ தொடர் தோல்விகளால் பல்வேறு உட்கட்சி பங்களை சந்தித்து வருகிறது அந்த கட்சியின் தலைவர்களும் பிற கட்சிகளில் இணைந்து வருகின்றனர் இந்நிலையில் காந்தி குடும்பத்தினர் பிரசாந்த் கிஷோரை சந்தித்துள்ளதாகவும் காங்கிரஸ் கட்சியில் இணையுமாறும் பிரசாந்த் கிஷோருக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது இந்த சந்திப்பு நான்கு மணி நேரம் நடைபெற்றுள்ளது பிரசாந்த் கிஷோர் இன்னும் தன்னுடைய முடிவை தெரிவிக்கவில்லை பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தால் எதிர்க்கட்சிகளுக்கு அது மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும் என்றே பலராலும் பார்க்கப்படுகிறது